இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாறுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக தாயத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தாயத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கழுத்தில் வந்து நாம் போடக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம். பொதுவாக இந்த தாயத்தை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, அதுவும் இந்த ஒரு காலகட்டத்தில் தாயத்துனாவே என்னன்னு நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஸோ தாயத்து அப்படிங்கிறது நம்மளுடைய கெட்டதை எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த தாயத்துக்கு இருக்குது. நம்மளுடைய கெட்டது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோன்னா எதிர வரக்கூடிய அந்த கெட்டது, இந்த மாதிரி தாயத்து நம்ம கழுத்தில் இருந்ததுன்னா அந்த தாயத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கெட்டதை நமக்குள்ளே போக விடாமல் அதை தடுத்துரும். ஸோ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த தாயத்து. இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களே, இதுதான் தாயத்து. பொதுவாக இது போல் தாயத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கயிறில் கட்டி நம்ம கழுத்தில் வந்து கட்டிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கையில் கட்டி விட்டுருவாங்க. ஸோ இன்னமும் கிராமப்புறங்களில் தாயத்து கட்டுற வழக்கம் வந்து இருக்குது. ஸோ தாயத்து கட்டக்கூடிய அந்த தாயத்தில் இந்த மாதிரி பொருட்களை வைத்து நம்ம தாயத்து கட்டினா நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இனி வரவே வராது என்று சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் எந்த பொருளை வைத்து தாயத்தில் கட்டணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தாயத்தை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் தாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் இந்த பொருட்கள் கொண்டு தாயத்தை வந்து கட்டுங்க. ஸோ கண்ணுக்கு தெரியாமல், நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியாமல், நீங்கள் உங்கள் உடலுக்குள்ளே கட்டியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி இந்த பிரச்சனை வரவே வராது. சரி வாங்க, தாயத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் இப்போ பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தாயத்தை உங்கள் கழுத்தில் வந்து கட்டி கொண்டால் கண்டிப்பாக ராஜ வாழ்க்கையை இனி நீங்கள் வாழலாம், ஜென்ம ஜென்மமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழலாம். அப்படி என்ன பொருளை வைத்து தாயத்தை கட்டி கொள்ளணுங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைவாக சம்பாதித்தாலும் அதிகமாக சம்பாதித்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ராஜ வாழ்க்கை வாழ்வது தான். ஸோ ராஜ வாழ்க்கை வாழ்வது என்றால் யாருக்கு தான் பிடிக்காது? நிச்சயமாக அனைவருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். இந்த பூமியில் நம் வாழக்கூடிய கொஞ்ச காலத்துக்காவது நம்ம ரசித்து ரசித்து சந்தோஷமாக வாழணுங்கிற ஆசை இருக்கும். எப்போதுமே கஷ்டப்பட்டு கொண்டு கண்ணீரோடு கவலையோடு வாழக்கூடாது என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ராஜ வாழ்க்கை வாழ தேவையான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தாயத்தை உடனடியாக நீங்கள் கழுத்தில் போட்டுக்கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த தாயத்தை நீங்கள் நான் சொல்கிறது போல் கழுத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அந்த ஒரு மாற்றம் நடக்கும், அதாவது ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய அந்த மாற்றம் நடக்கும். உண்மையாலுமே தாயத்தை போட்டால் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நடக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானாக வந்து சொல்கிறது கிடையாது, அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் அவங்க பண்ணதை வந்து சொல்கிறாங்க. அவங்க பண்ணதை சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணாவே நிச்சயம் நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரியவங்க சொல்கிறத வந்து கேட்கறதுக்கு நாம் தயாராக இருந்தாலும் ஆனால் பெரியவங்க யாரும் வீட்டில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது பெரியவங்க சொல்கிற விஷயங்கள் அத்தனையுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பெரியவங்க சொல்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்படி சொல்கிறத ஷேர் பண்ணுறத நீங்கள் தெரிஞ்சு மறக்காமல் ட்ரை பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து உங்கள் பெரியவங்க சொன்னது போல் நீங்கள் கண்டிப்பாக வந்து ராஜ வாழ்க்கையை வாழலாம். சரி வாங்க, ராஜ வாழ்க்கை வாழ தேவையான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு கிடைக்க என்ன தாயத்தை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அப்படி இந்த தாயத்தை போட்டுக்கொண்டால் என்ன தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சூட்சமமாக சில பேர் நக்கலாக கேள்வி கேட்பீங்கல்ல, கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு பதிலை சொல்கிறேன். பொதுவாக உங்களை சுற்றி எப்போதுமே சந்தோஷம் இருக்கிறதுக்கு, மன நிம்மதி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கெடாமல் அப்படியே இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த தாயத்தை உதவும். ஸோ மன நிம்மதி கெடும்படி எந்த சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு கூட இந்த தாயத்து வந்து உங்களுக்கு உதவும். உங்கள் சொல்லுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு இந்த தாயத்து வேலை செய்யும். உங்களை எல்லாரும் மதித்து நடக்கிறதுக்கு இந்த தாயத்து வேலை செய்யும். இந்த தாயத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குழந்தைகள் முதல் பெரியவங்க வர யார் வேணாலும் கட்டலாம், ஆண்கள் முதல் பெண்கள் வர யார் வேணாலும் இந்த தாயத்தை கட்டலாம். இவங்க தான் கட்டணும், அவங்க தான் கட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது, யார் வேணாலும் இந்த தாயத்தை வந்து கட்டிக்கலாம். அதே போல் இந்த தாயத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்
கட்டுறது வந்து புதுசாக கல்யாணம் ஆன தம்பதியர் கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக கட்டலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அவரவருடைய வயதிற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ப உண்டான எல்லா நன்மைகளும் இந்த தாயத்தை நீங்கள் கட்டினாவே உங்களை தேடி தானாக உங்களோட இதுக்கு தகுந்தவாறு வரும். இந்த தாயத்தை அதுக்கு உதவியாக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த தாயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டு மருந்து கடையில் இது போல் ஓப்பன் பண்ணுற மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி எனக்கு தாயத்தை கொடுங்க, சில்வரில் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தாயத்து கிடைக்கும். இது வெள்ளியில் கூட கிடைக்குது, நீங்கள் வெள்ளியில் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம், தங்கத்துலேயும் கிடைக்குது வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தாயத்து வாங்கி இந்த தாயத்து வந்து ஒரு சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தாயத்துக்குள்ளே தான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து நீங்கள் வைக்கணும். அந்த பொருள் வேறு எதுவும் கிடையாது, ஒரு வேர் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ என்ன வேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் டெய்லி பார்க்கக்கூடிய வேர் தான், அது வேறு எந்த வேரும் கிடையாது. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் பார்த்திங்களா, கொத்தமல்லி தலை, அந்த கொத்தமல்லி தலையோடைய வேர் தான். ஸோ என்னடா கொத்தமல்லி தலை சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, அதோட வேறு எப்படா இந்த தாயத்தில் பயன்படும் அப்படின்னு கேட்குறீங்களா, அந்த ஒரு கொத்தமல்லி தலையோட வேரை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அந்த கொத்தமல்லி தலை வேரோடு சிறிதளவு நாட்டு மருந்து கடைகளில் தர்பை புல்லாம் கிடைக்குல்ல அந்த தர்பை புல்லையும் சிறிதளவு எடுத்துக்கொண்டு தர்பை புல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொத்தமல்லி தலையோட வேறு, இது ரெண்டும் தான் தாயத்துக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். ஸோ தர்பை புல்லும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ தாயத்து வாங்கும் போது அதையும் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை கோவில்களில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஸோ தர்பையை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஈரம் இல்லாமல் கொத்தமல்லி தலையோட வேரை வந்து சிறிது துண்டு எடுத்துக்கொண்டு அதை காய வச்சுருங்க. ஸோ வேர் தான் நமக்கு தேவை, இலை கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேர் தான் நமக்கு தேவை, இலை கிடையாது. அந்த வேரை கட் பண்ணி அதை நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயிலில் காய வச்சுக்கோங்க. ஸோ காய வச்சு எடுத்துக்கிட்டு அந்த வேரை மட்டும் கரெக்டாக கத்திரிக்கோளில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் எடுத்துக்கிட்ட அந்த கொத்தமல்லி வேரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிறிதளவு தர்பை புல்லை வந்து உடைத்து அதையும் வந்து எடுத்து ரெண்டையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா சுருட்டிக்குங்க. ஸோ இதை ரெண்டையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயார் செய்துட்டீங்க, அதாவது தர்பை புல்லும் ரெடியாக இருக்குது, காஞ்சி போன வேரும் ரெடியாக இருக்குது அப்படின்னா தயார் செய்து கட்டாயமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தாயத்தை நீங்கள் வந்து வாங்கி, அதாவது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். மெயினாக இதுக்கு நம்ம வெள்ளி தாயத்து தான் தேவைப்படும், ஆனால் வசதி இருக்கிறவங்களால வெள்ளி தாயத்து வாங்க முடியும், வசதி இல்லாதவங்களால வாங்க முடியாதுல்ல, அதனால் சில்வர் தாயத்து கூட பயன்படுத்திக்கோங்க, சிறிய அளவில் எடுத்துக்கோங்க. வாங்கி அந்த தாயத்தோட சைஸில் இரண்டு வேரையும், அதாவது அந்த தாயத்தோட அந்த இதை ஓப்பன் பண்ணி இரண்டு வேரையும் மடித்து சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி அந்த தாயத்துக்குள்ளே உள்ளே போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தாயத்தை மூடி விடுங்க. ஸோ மூடி விட்டுட்டு ஒரு சிவப்பு நிற கையெறியில் எடுத்து இந்த தாயத்தை கட்டி பூஜை அறையில் வைத்திருங்க. ஸோ பூஜை அறையில் வைத்த பின்னாடி தீபம் ஏற்றி பூஜை அறையில் வழிபாடு செய்யுங்க. யாரை வழிபாடு செய்யணும்னா விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து தாயத்துக்கு வந்து வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் பூஜைலாம் செய்த பின்னாடி அந்த தாயத்தை எடுத்து கழுத்தில் கட்டிக்கொள்ளுங்க, இல்லை கையில் கட்டிக்கொள்ளுங்க, இல்லை இடுப்பில் கட்டிக்கொள்ளுங்க. ஸோ தாயத்து உங்களுக்கு எங்கே கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து கட்டிக்குங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த மூடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூல் கட்டி அதை உள்ளே போட்டுட்டு ஒரு சிவப்பு நிற கையெறி, அதாவது சின்னதாக ஒரு சிவப்பு நிற துணியில் வந்து இந்த தாயத்தை வைத்து பூஜையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தையும் நம்மளுடைய விநாயகரையும் வழிபாடு செய்துட்டு கழுத்துலேயோ கையிலேயோ இடுப்புலேயோ கட்டிக்கணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த தாயத்தை கட்டியவுடன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வேறு லெவலில் மாறும். வருமானத்திற்கு பிரச்சனை இருக்காது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது, வீட்டில் சண்டை சச்சரவு வராது, நிம்மதியான சூழ்நிலை வந்து இருக்கும். படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த தாயத்தை கட்டி கொண்டால் உங்களுடைய படிப்பில் ஆர்வம் கூட அதிகரிக்கும். சிறு குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கழுத்தில் கடித்து விட்டிங்கன்னா, அதாவது கட்டி விட்டிங்கன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். இப்படி பல வகையில் இந்த தாயத்து நன்மை நடக்கும். ராஜ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த தாயத்தை வந்து கட்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கட்டி 48 நாட்கள் பலனை நிச்சயம் நீங்கள் அடைவீங்க. ஸோ அடையிறத நீங்களே வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தாயத்து கட்டுறதை பற்றிய முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த வீடியோவை பார்க்கட்டும், அவங்களும் பார்த்து தாயத்தில் இது போல் இது செய்து, அதாவது இந்த சின்ன வேரை வைத்து அவங்களும் வழிபாடு செய்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து நீங்க பயனடைய முடியும். ஸோ மறக்காம பண்ணுங்க. வேறொரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.